அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மக்களுக்கான ஒரு மாபெரும் இயக்கம், மக்களுக்கான ஒரு மாபெரும் சக்தி. மக்களுக்கான ஒரு பிரச்சனை வருகிற பொழுது முன்னின்று களத்தில் போராடி வெற்றிகளை குவித்த மாபெரும் இயக்கம்தான் அதிமுக. மற்றவர்களைப் போல சமயத்திற்காக குள்ளநரி தனமாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கமோ ஒரு கட்சியோ அதிமுக இல்லை. மக்களுக்காக ஒவ்வொரு கணத்திலும் போராடி வெற்றி பெற்றிருக்கக்கூடிய, மக்களுக்காக இருக்கக்கூடிய மிக பெரும் ஒரு இயக்கம். சுமார் 2.5 கோடி தொண்டர்களை கொண்ட மாபெரும் இயக்கமாக இந்த இயக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக புரட்சி தலைவி ஜே ஜெயலலிதா அவர்களுடைய கொண்டு வந்த மாபெரும் திட்டங்கள் என்று பார்க்கிற போது, அம்மா உணவகம், ஏழை எளிய மக்கள், அதாவது 1 ரூபாய்க்கு ஒரு இட்லி சாப்பிட முடியும், 5 ரூபாய்க்கு ஒரு புளி சாதம், ஒரு லெமன் சாதம் சாப்பிட முடியும், இரவு சப்பாத்தி சாப்பிட முடியும், நாள் ஒன்றுக்கு 25 ரூபாயில் தனது வயிற்றை பசியை போக்கிக் கொள்ள முடியும் என்கிற ஒரு அச்சிய பாத்திரமாக இருக்கக்கூடிய அம்மா உணவகத்தை கொண்டு வந்து ஏழை எளிய மக்களுடைய பசி துயரை போக்கிய ஒரு மணிமேகலையாய் புரட்சி தலைவி அவர்கள் விளங்கினார்கள். இந்த திட்டம் தமிழகம் மட்டுமல்லாது இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்ற திட்டம். தமிழகத்தை பார்த்து புரட்சி தலைவி கொண்டு வந்த இந்த திட்டத்தை பல்வேறு மாநிலங்கள் கொண்டு வந்து அதனை அமல்படுத்தியதையும் அதனை கொண்டு வந்ததையும் நம்மால் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் திட்டம் தற்பொழுது தலைமை கழகத்தில் அங்கு இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளுக்கு மருத்துவ முகாமினை புரட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள். மருத்துவ முகாம், குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்கள், ஏழை எளியவர்கள் இந்த மருத்துவ முகாமை பயன்பெற்று இருப்பதற்காக புரட்சி தலைவனுடைய பிறந்தநாள் தினத்தை முன்னிட்டு இந்த முகாமினை புரட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மருத்துவர்களும் செவிலியர்களும் அந்த மருத்துவ முகாமிலே அவர்களுக்கு தேவையான அந்த பரிசோதனைகள், அவர்களுக்கு அடுத்து எடுத்துக்கொள்ள வேண்டிய சிகிச்சைகள் குறித்து விளக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படி மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொடுத்த ஒரு மகத்தான தலைவியினுடைய பிறந்த நாள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அல்லாது இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களில் கொண்டாடப்படுகிறது. அப்படி ஒரு மாபெரும் தலைவியாய் வாழ்ந்தவர், தமிழ்நாட்டிலே லாட்டரி சீட்டுகள் தலை தூக்கி பல்வேறு குடும்பங்கள் அதனால் இழந்து நடுத்தருவுக்கு வந்த கதை உண்டு. அப்படிப்பட்ட லாட்டரி சீட்டை முதல் முதலாக ஒழித்து கட்டிய ஒரு தலைவிதான் புரட்சி தலைவி. அதே போன்று ஏழை எளிய மக்கள் கணினி வழியாக பயன்பெறக்கூடிய அரசு திட்டங்கள், அரசு பெறக்கூடிய பல்வேறு உதவிகளை இசேவை மையம் மூலமாக தொடங்கி குறைந்த கட்டணத்தில் அவர்களுக்கு நிறைந்த சேவையை வழங்கக்கூடிய ஒரு இசேவை மையத்தை தமிழகம் முழுவதும் கொண்டு வந்து ஏழை எளிய மக்களுடைய துயரை, அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்தவர் புரட்சி தலைவி இதயதெய்வம் ஜே ஜெயலலிதா அவர்கள். பொதுமக்கள் குறையை கூறுவதற்காக, பொதுமக்கள் எந்த நேரத்திலும் அதாவது அவருடைய குறையை கேட்டறிவதற்காக அரசு சார்பில் அம்மா அழைப்பக மையம் ஒன்றை தொடங்கி 24 மணி நேரமும் அதனை செயல்படுத்தி காட்டியவர். மாதந்தோறும் ஒவ்வொரு பகுதியிலும் ஆட்சி நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக முகாம்களை நடத்துவதற்காக, பொதுமக்களுடைய குறைகளை கேட்பதற்காக, அதாவது அம்மா சிறப்பு முகாம்கள் நடத்த பொதுமக்கள் குறை தீர்ப்பு மையங்கள் அமைக்கப்பட்டு அதன் மூலமாக பல்வேறு இடங்களில் அந்த குறைகளை கேட்கப்பட்டது. இன்றைக்கு ஏழைகளுடைய துயரை துடைக்கக்கூடிய விதமாக புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அவருடைய மருத்துவ முகாமினை அம்மா பிறந்த தினத்தில் இன்றைக்கு தொடங்கி வைத்து அதனை பார்வையிட்டு கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அதே போன்று விவசாயிகள், அதே போன்று வீடு வைத்திருக்கக்கூடியவர் விரைவாக பட்டா பெறுவதற்காக ஒரு விரைவு பட்டா மற்றும் அந்த திட்டத்தை கொண்டு வந்து அவர்களுடைய துயரை துடைப்பதற்காக, அவர்களுக்கு தேவையான பணிகளை முடிப்பதற்காக அதனை தொடங்கி வைத்தார். தமிழகத்திலே சீருடை பணியாளர் தேர்வு வாரியம், அதாவது PNUSRB என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பை இன்றைக்கு எழும்பூரிலே உருவாக்கி தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு ஆணையம் முறையாக நடத்த வேண்டும், தேர்வுகளை நடத்த வேண்டும், அதில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை களைய வேண்டும், அந்த தேர்வில் வெற்றி பெறக்கூடியவர்கள் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் அதனை களையும் என்கிற நோக்கத்தில் அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. புரட்சி தலைவனுடைய அந்த காலகட்டத்தில் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு திட்டம். அதே போன்று தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து 11 தாலுக்காக்களை பிரித்து நாகப்பட்டினம் என்கிற புதிய ஒரு மாவட்டத்தை புரட்சி தலைவி ஜே ஜெயலலிதா அவர்கள் உருவாக்கி கொடுத்தார்கள். நில ஆக்கிரமிப்பு, குறிப்பாக விடியா திமுக கையிலே சிக்குண்டு கிடந்த ஆக்கிரமிப்புகள், கட்ட பஞ்சாயத்துக்கள், அதே போன்று ரியல் எஸ்டேட் மூலமாக பல்வேறு குளறுபடிகள் சிக்குண்டு கிடந்த தமிழகத்தை மீட்டெடுப்பதற்காக நில ஆக்கிரமிப்புக்கான அந்த மீட்பு அந்த நிர்வாக திறமையோடு ஒரு அமைப்பை உருவாக்கி அதில் ஏற்படக்கூடிய புகார்களை கலந்து அதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதற்காக அதனை உருவாக்கி கொடுத்தார். அம்மா உப்பு திட்டம், அம்மா சிமெண்ட் திட்டம்,
அம்மா சிறு வணிக கடன் உதவி திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்களை அவர் கொண்டு வந்தார். 2015 தொடங்கப்பட்ட உலகளாவிய முதலீட்டாளர்கள் மாநாடு 2.43 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள முதலீடுகள் அதில் நடந்தது. இது ஒரு உலக சாதனை, சரித்திர சாதனையாக அப்பொழுது போற்றப்பட்டது, புகழாரம் சூட்டப்பட்டது. அதே போன்று அம்மா அமுத பல்பொருள் அங்காடி திறக்கப்பட்டது. ஏழை எளிய மக்கள் தங்களுக்கு தேவையான அந்த பல்பொருள் உதவிகளை, மளிகைப் பொருட்களை வாங்குவதற்காக ஒவ்வொரு இடங்களிலும் இந்த உதவிகள் தொடங்கப்பட்டது. அதே போன்று ஏழை எளிய மக்கள் சிகிச்சை பெறுவதற்காக, ஏழை எளிய மக்கள் முதல் தரமான மருத்துவ உதவிகளை பெறுவதற்காக ஓமந்துரார் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அரசு தோட்டத்தில் பன்னோக்கு அரசு மருத்துவமனையை உருவாக்கி அவர்களுக்கு தேவையான மிக முக்கியமான அறுவை சிகிச்சைகள், மிக முக்கியமான சிகிச்சைகள் அளிப்பதற்காக மிகப்பெரிய ஒரு மருத்துவமனையை உருவாக்கி கொடுத்தார்கள். அதே போன்று மறைமலை நகரிலே அந்த மோட்டார் தொழிற்சாலை ஒன்றை கொண்டு வந்து, குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய பகுதியில் வேலைவாய்ப்பு இல்லாத பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையை நிறுவி அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டினார்கள். செங்கல்பட்டு அருகே அந்த தொழில் பூங்கா ஒன்று தொடங்கப்பட்டு அதிலே பல்வேறு நிறுவனங்கள் கொண்டு வரப்பட்டு, குறிப்பாக மகேந்திரா சிட்டி வேல்டு என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்திலும், அதே போன்று அந்த ஃபோர்டு மோட்டார்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிறுவனத்தையும் தொடங்கி இன்றைக்கு பல்வேறு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அளிக்கப்பட்டது. விடியா திமுக ஆட்சியில் அந்த ஃபோர்டு மோட்டார் நிறுவனம் தற்பொழுது மூடப்பட்டு விட்டது. அதே போன்று ஸ்ரீபெருமந்தூரிலே உண்டாய் என்கிற மிகப்பெரிய தொழிற்சாலை புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. தற்பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது அதிமுக என்றாலே உதவிகள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம் என்பதை ஒவ்வொரு தருணத்திலும் அதிமுக உணர்த்தி கொண்டே இருக்கும். அது புரட்சி தலைவர் காலமாக இருந்தாலும் சரி, புரட்சி தலைவி காலமாக இருந்தாலும் சரி, புரட்சி தமிழர் காலமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நேரத்திலும் தொடர்ச்சியாய் அவர்கள் பல்வேறு உதவிகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதனை காலம் நம் கண்முன்னே நிறுத்தி கொண்டே இருக்கிறது. தமிழ்நாட்டிலே 14 இடங்களில் புதிய தொழிற்பேட்டைகளை புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் தொடங்கினார்கள். உறக்கடத்திலே தொழிற்சாலை தொடங்கப்பட்டது. தலைமைச் செயலக ஊழியர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக யாரும் சிந்திக்காத முறையில் ஒரு உடற்பயிற்சி கூடத்தை கொண்டு வந்தார்கள். தொட்டில் குழந்தை திட்டம், இதுதான் ஒரு மகத்தான திட்டம். கள்ளிப்பால் ஊற்றி பெண் குழந்தைகள் கொல்லப்பட்ட அந்த காலகட்டத்தில் பெண் குழந்தைகளை, பெண் சிசுக்களை காப்பாற்றுவதற்காக இந்த தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்து, பெண் குழந்தைகளினுடைய தாயாய் விடிவெள்ளியாய் அவருடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய விதமாக இந்த திட்டம் கொண்டு வந்து, அவர்களுக்கு தேவையான படிப்பு கல்வி அனைத்து உதவிகளையும் அரசே ஏற்க முடியாது என்கிற நிலையில் உள்ள குழந்தைகளை அரசே தத்தெடுத்து அவர்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்யும் என்று அறிவித்தார்கள். நியாய விலை கடைகளில் விலையில்லா அரிசி வழங்கக்கூடிய அந்த திட்டத்தை அறிமுகம் செய்து வைத்தார்கள். இலவச மின்விசிறி, அதே போன்று கிரைண்டர், மிக்சி உள்ளிட்ட பொருட்கள் மூலமாக அந்த பெண் துயரை துடைக்கக்கூடிய விதத்தில் இந்த பொருட்களை எல்லாம் வழங்கினார்கள். அதே போன்று 1992 வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய குடிசை வாசிகளுக்கு இலவசமாக புடவை வேட்டி மற்றும் அந்த உடைகள் வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்து, அவர்களுக்கு தேவையான உடைகளை வழங்க வேண்டும் என்கிற அந்த கருணையோடு அந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அம்மா குடிநீர் பாட்டல், மிகப்பெரிய அளவில் வணிகமாக்கப்பட்ட அம்மா குடிநீர் பாட்டல், அந்த குடிநீர் பாட்டல் மிக குறைந்த விலையில் கொடுக்கப்பட்டது. தற்பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழகத்தில் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், புரட்சி தலைவி ஜெயலலிதாவுடைய 76வது அந்த பிறந்த நாளில் அந்த 76 கிலோ எடை கொண்ட மிகப்பெரிய பிரம்மாண்டமான அந்த கேக்கினை தற்பொழுது வெட்டி பிறந்தநாள் கொண்டாட்டத்தை அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். உடன் அனைத்து முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கழகத்தினுடைய நிர்வாகிகள் என அனைவருமே இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய திருக்கரங்களால் அந்த 76 கிலோ பிரம்மாண்டமான அந்த கேக்கையை வெட்டி அங்கு இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளுக்கு அதனை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கு இருக்கக்கூடிய கழகத்தினுடைய நிர்வாகிகள், பொதுமக்கள் என அனைவருக்குமே அதனை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதனை பொதுமக்களுக்கு அந்த கேக்குகளை வழங்கி அந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கழகத்தினுடைய ஒவ்வொரு
தாயினுடைய பிறந்த நாளாக இருக்கிற பொழுது, அம்மாவினுடைய பிறந்த நாளாக இருக்கிற பொழுது இது போன்ற பிரம்மாண்டமான ஒரு கேக்கை அங்கு வெட்டுவது வழக்கமான ஒரு நிகழ்வு. அதனுடைய அடிப்படையில் இந்த ஆண்டும் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய திருக்கரங்களால் அந்த கேக்கினை வெட்டி ஏழை மக்களுக்கு அதனை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதனை மகிழ்வோடு அவர்கள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கான இலவச பேருந்து பயணத்தை திட்டத்தை புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள் கொண்டு வந்தார்கள். வீடில்லாத ஏழை எளிய மக்களுக்கு பசுமை வீடு வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தார்கள். ஆதரவற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகம் செய்து அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. இது புரட்சி தலைவினுடைய பொன்னான காலகட்டத்தில் அந்த மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வில் ஒளியேற்றும் விதமாக அவர்களுக்கு ஒரு தொகையை வழங்கி கருணையோடு அவர்களை அவருடைய வாழ்வை மிளிரச் செய்தார்கள். 2011 வறுமை கூட்டிற்கு கீழே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 4 ஆடுகள் மற்றும் ஒரு கறவை மாடு வழங்க முடிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்பட்டது. புரட்சித் தலைவனுடைய காலத்திலும் சரி, புரட்சி தமிழர் காலத்திலும் சரி, இது ஆட்சியில் இருந்தபொழுது தொடர்ச்சியாக வழங்கப்பட்டது. அந்த நிகழ்வுகளை நம்முடைய கண் முன்னே அவர் செய்த அந்த சாதனை எல்லாம் நமக்கு வந்து போகிறது. முதலமைச்சருடைய அனைவருக்கும் உடல் ஆரோக்கிய திட்டம், அதாவது காப்பீடு திட்டத்தின் மூலமாக 5 லட்சம் ரூபாய் வரை அவர்கள் தங்களுடைய முழு உடல் பரிசோதனைகளை செய்து கொள்ளலாம் என்கிற அடிப்படையில் அந்த காப்பீடு திட்டம் கொண்டு வரப்பட்டது. முதியோர் நலன் திட்டம், ஆதரவற்ற முதியோருக்கான அன்னபூரணி திட்டத்தின் கீழ் மாதம் 1 10 கிலோ அரிசி உணவு தானியங்கள் வழங்கப்பட்டது, செயல்படுத்தப்பட்டது. இப்படி மிகப்பெரிய ஒரு சாதனைகள் எல்லாம் புரட்சி தலைவி அவர்கள் செய்தார்கள். அதே போன்று குடிசை பகுதியிலே ஆழ்குழாய் கிணறுகள் திட்டம் தொடங்கப்பட்டது. தமிழ்நாடு குடிசை குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலமாக அந்த நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கக்கூடிய அந்த திட்டம் புரட்சி தலைவி அவர்கள் கொண்டு வந்தார்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கு மோட்டார் பொருத்திய 3 சக்கர வாகனம் வழங்கக்கூடிய திட்டம் கொண்டு வரப்பட்டு வழங்கப்பட்டது. முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், கைம்பெண்கள் மாதந்தோறும் வழங்கப்பட்ட உதவித்தொகை 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டது. 40 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய ஆதரவற்ற திறனாளிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்பட்டது. அதே போன்று அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கப்பட்டது. இது ஒரு மிக முக்கியமான திட்டம். அதாவது ஏழை எளிய மக்கள் கல்வி பெறுவதே மிகப்பெரிய ஒரு கடினம். அவர்களுக்கு இலவச சீருடை தந்தார் புரட்சி தலைவர், அவர்களுக்கு காலணி கொடுத்தார். அதே போன்று அவர்களுக்கு பாடப்புத்தகம் வழங்கப்பட்டது, அவர்களுக்கு தேவையான மிதிவண்டியும் வழங்கப்பட்டது. அதே போன்று அவர்களுடைய கல்வி வளர்ச்சி, கணினி அறிவை வளர்த்து கொள்வதற்காக மடிக்கணினி கொடுக்கப்பட்டது. அந்த மடிக்கணினிக்கு இந்த விடியா திமுக அரசு மூடு விழா கொண்டு வந்ததுதான் இவர்களுடைய சாதனையாக இருக்கிறது. புரட்சி தலைவனுடைய தொலைநோக்கு திட்டமாக அந்த மடிக்கணினி, ஏழை எளிய மாணவர்கள் ஏற்றம் பெற, கணினி அவர்கள் அறிவை பெற அந்த மடிக்கணினி லேப்டாப் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. அதே போன்று சத்துணவு திட்டத்தில் கலவை சாதம் என்கிற ஒரு விஷயத்தையும், மசாலா முட்டை, அவர்களுக்கு ஒரு முட்டை வழங்கப்படும், அதை ஒரு அவர்களுக்கு அது சுவையோடு வழங்க வேண்டும் என்பதற்காக மசாலா முட்டை ஆகியவற்றையும் புரட்சி தலைவி அவர்கள் கொடுத்தார்கள். தமிழகம் முழுவதும் 30 லட்சம் பள்ளி மாணவர்களுக்கு இலவச பேருந்து பயணம் மேற்கொள்ள பஸ் பாஸ் வழங்கக்கூடிய, ஸ்மார்ட் கார்டு வழங்கக்கூடிய அந்த திட்டம் அவர்கள் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச பள்ளி சீருடைகள் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வழங்கப்பட்டது. பாடப்புத்தகம், நோட்டு புத்தகம் எல்லாம் இலவசமாகவே அரசு பள்ளிகளில் கொடுக்கப்பட்டது. இது ஏழை எளிய சாதாரண சாமானிய விவசாயிகளுடைய பிள்ளைகள் எல்லாம் கல்வி புரிவதற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்தது குறிப்பிடத்தக்கது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு வண்ண பென்சில்கள், அதேபோன்று மெழுகு பென்சில்கள் உள்ளிட்ட அவருக்கு தேவையான உபகரணங்கள், அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச வடிவியல் பெட்டி, அதாவது அந்த அவர் ஓவியம் வரைவதற்கு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கு அது சார்ந்த அந்த உபகரணங்கள், அரசு பள்ளியில் 10 மற்றும் 12 மாணவர்களுக்கு தலா 1500 ரூபாய் முதல் 2000 ரூபாய் வரை வைப்பு தொகை புரட்சி தலைவனுடைய காலத்திலே கொண்டு வரப்பட்டது. 2011-2016 ஆட்சி காலகட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் 221 புதிய தொடக்க பள்ளிகள் தொடங்கப்பட்டது. இது ஒரு முக்கியமான ஒரு திட்டம். எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும் என்கிற ஒரு முதுமொழிக்கு ஏற்ப தமிழகம் முழுவதும் புரட்சி தலைவியினுடைய காலத்தில் 221 புதிய தொடக்க பள்ளிகளை கொண்டு வந்து ஏழை எளிய மக்கள் அந்த இலவச கல்வியை, குறிப்பாக ஆரம்ப கல்வியை பெறுவதற்கு முழுமுதற் காரணமாக புரட்சி தலைவி அவர்கள் இருந்திருக்கிறார்கள். 2011-16 ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் 810 தொடக்க பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளிகள் பள்ளிகளாக மேம்பாடு செய்தது, 402 உயர்நிலைப் பள்ளிகளை மேல்நிலைப் பள்ளிகளாக மேம்பாடு செய்தது. இதன் மூலமாக அந்த ஏழை எளிய மக்கள் உயர்கல்வி பெறுவதற்கும், மாணவர்கள் உயர்கல்வி பெறுவதற்கு இது வழிவகை செய்தது. 1000 ஆசிரியர் பணியிடங்கள் மற்றும் 16600 பகுதி நேர ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பி ஏழை மாணவர்களுக்கு கல்வி போதிக்க வழிகால் செய்தது. இப்படி பல்வேறு விஷயங்களை அவர்கள் செய்து கொடுத்ததற்காக பள்ளியில் அறிவியல் என்கிற அந்த தமிழ் அறிவியல் என்கிற
அறிவியல் தமிழை அறிமுகம் செய்து அவருடைய வளர்ச்சிக்கு விஞ்ஞான அறிவை ஊட்டுவதற்கு காரணமாக இருந்தார். அரசு பள்ளிகளிற்கு மாதந்தோறும் சிறப்பு மானியத் தொகையில் கொடுத்து பராமரிக்கப்பட்டது. ஆசிரியர்கள் பொது மாறுதல் மூலம் கலந்தாய்வு மூலமாக எந்த குறைபாடுகளும் இல்லாமல் எந்த முறைகேடுகளும் இல்லாமல் அதனை கொண்டு வந்து அதனை மக்களுக்காக அர்ப்பணித்தார். மருத்துவ கல்லூரிகளில் மொத்த மருத்துவ பட்டப்படிப்பு இடங்கள் 2655 இருந்து அதை உயர்த்தி காட்டி கொடுத்தார். கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி புதிய நூலகம் கட்டி நுண் உயிரியல் ஆய்வக கட்டிடம் அவர் ஆட்சி காலத்திலே திறக்கப்பட்டது. விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி அவசர கால தாய்சேய் தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் போதைப்பொருள் தடுப்பு மையம் தருமபுரி மருத்துவ அரசு கல்லூரி மருத்துவமனை போதைப்பொருள் தடுப்பு மையம் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைரஸ் ஆராய்ச்சி மையம் போதை தடுப்பு மையம் பரிசோதனை ஆய்வு கட்டிடம் சென்னை கிங்ஸ் நோய் தடுப்பு ஆராய்ச்சி நிலையத்தில் புதிய ஆய்வக கட்டிடம் திறப்பு. அதேபோன்று பள்ளி கல்வியில் 1 முதல் 8 வரை முப்பருவ கல்வி முறை முதல் பருவம் 2ம் பருவம் 3ம் பருவத்தை அறிமுகம் செய்து பருவம் வாயிலாக மாணவர்களுக்கு கல்வி போதிக்கும் முறையை கொண்டு வந்தார். மாவட்டம் தோறும் அம்மா மருந்தகங்கள் திறக்கப்பட்டது. ஏழை எளிய மக்கள் தங்களுடைய நோய்களுக்கு மருத்துவருடைய அறிவிப்புகளுக்கு ஏற்றது போல அந்த குறைந்த விலையில் மருந்துகளை பெறுவதற்காக இந்த திட்டத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள். அனைத்து மகளிர் காவல் நிலையம், அதாவது பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதி, வரதட்சணை கொடுமை, குடும்ப ரீதியான வன்முறைகள், பாலியல் வன்முறைகள், அதே போன்று பல்வேறு தொல்லைகளுக்கு ஆளாகக்கூடிய பெண்கள் தனிப்பட்ட முறையில் அவர்களை விசாரணை நடத்த வேண்டும், பெண் காவலர்களே விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக சென்னை 1000 விளக்கு பகுதியில் முதல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை புரட்சி தலைவி ஜெ ஜெயலலிதாவுடைய திருக்கரங்களால் திறந்து வைத்து தமிழகம் முழுவதும் அது கொடுக்கப்பட்டது. இதனை கண்காணிப்பதற்காக அதிமுகவுடைய ஆட்சி காலத்திலும் சரி, புரட்சி தமிழருடைய ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, தலைவியினுடைய ஆட்சி காலமாக சரி, அவர்கள் கண்காணிப்பதற்கு தனி வாகனங்கள் அம்மா பெட்ரோல் வாகனம் என்கிற அந்த நவீன வாகனங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு அதில் ஏற்படக்கூடிய குற்றங்களை களைவதற்கு அவர்களுக்கு ஏதுவாக அந்த வாகனங்கள் கொடுக்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் உருவாக்கப்பட்டது. அனைத்து காவல் பணிகளிலும் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு வழங்கினால் அவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்பதற்காக அதனை கொண்டு வந்தார்கள். இந்தியாவிலேயே முதன்முறையாக பெண் கமாண்டோ என்கிற ஒரு யூனிட் தொடங்கப்பட்டது. இது தமிழகத்தில்தான் முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிலேயே முதன்முறையாக பெண் கமாண்டோ யூனிட் என்கிற அந்த காவல்துறையில் ஒரு யூனிட்டை கொண்டு வந்து அவர்களுடைய வீரநடை அவர்களுடைய கம்பீரத்தை பறைசாற்றும் விதமாக இது அமைந்தது. கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு உதவியாக நிதி உதவியாக 12,000 ரூபாய் உயர்த்தி வழங்கினார். தாலிக்கு தங்கம் திட்டம், இதுதான் ஏழை பெண்களுடைய ஏழை பெண்கள் திருமணத்திற்கு மிக முக்கியமான ஒரு திட்டம். ஆனால் அந்த திட்டத்தையும் இந்த விடியா திமுக அரசு மூடு விழா கண்டிருக்கிறது. கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு விடுப்பு 6 மாதமாக இருந்தது 9 மாதமாக உயர்த்தி வழங்கியது. பெண்கள் சுய உதவிக்குழு, அதன் மூலமாக அவர்கள் உரையாடுவதற்கு பேசுவதற்கு அம்மா செல்போன் என்று வழங்கி அவருடைய தொலைத்தொடர்பு வசதிகளை மேம்படுத்திக் கொள்வதற்காக வழங்கப்பட்டது. இது மிகப்பெரிய அளவில் தமிழகம் முழுவதும் இந்த சுய உதவிக்குழு என்பது வளர்ச்சி அடைந்தது. அதே போன்று பெண்கள் மத்தியிலே இது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. அம்மா இருசக்கர வாகன திட்டம், குறிப்பாக இந்த பெண்கள் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், பல்வேறு நிலைகளில் தங்களுடைய சுய தொழில் செய்யக்கூடியவர்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் ஏற்ற வகையில் அம்மா இருசக்கர வாகனம் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அம்மா மகப்பேறு சஞ்சீவி திட்டத்தை புரட்சி தலைவி ஜெ ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தார். இந்தியாவிலேயே முதன்முறையாக தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையில் பெண்கள் நியமனம் செய்யப்பட்டது. கிராமங்களில் இருக்கக்கூடிய இளம் பெண்கள் பிரசித்தால் தாய்மார்கள் மற்றும் சிறையில் இருக்கக்கூடிய பெண் கைதிகளுக்கு அனைவருக்கும் இலவச சானிட்டரி நாப்கின்கள் அந்த வழங்கக்கூடிய திட்டம், சிறைச்சாலையிலே பெண்கள் படக்கூடிய துயரங்கள் வேதனைகள் இவற்றையெல்லாம் அந்த தாயுள்ளத்தோடு தெரிந்து கொண்டு அதனை கருணையோடு அவர்களுக்கு வழங்கிய ஒரு தாயாக இருந்து செயல்படுத்தியது. படித்த ஏழை எளிய பெண்களுக்கு திருமண உதவியை வழங்கியது. உதவித்தொகையாக 25,000 இருந்து 50,000 உயர்த்தி வழங்கியது. பெண்கள் குழந்தைகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்தது. பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரம் வழங்கக்கூடிய திட்டம் அமல்படுத்தியது. அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகம் வழங்கியது. அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இப்படி நீதிமன்றங்களிலே இலவச சட்ட உதவி மையங்கள் திறக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி தேன்கனி கோட்டையில் புதிய நீதிமன்றம் அமைத்தது. மலைவாழ் மற்றும் பழங்குடி மக்களுக்கு கொடைக்கானல் பகுதி கோத்தகிரி பகுதியிலே புதிய நீதிமன்றங்களை கொண்டு வந்தது. அம்மா பண்ணை பசுமை கடைகள் அந்த கடைகளை தொடங்கியது. அம்மா விதைகள் திட்டம் மூலமாக விவசாயிகள் ஏற்றம் பெறுவதற்கு விதைகள் பெறுவதற்கு செய்தது. இப்படி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்த அவர் விவசாய கூலி தொழிலாளர் குடும்பங்களுக்கு விலையில்லா 4 வெள்ளாடுகள் செம்மறி ஆடுகள் வழங்கக்கூடிய திட்டத்தை அந்த ஏழை எளிய மக்களுக்காக கொண்டு வந்து அதனை கொடுத்தது. அதே போன்று கால்நடை மருத்துவ மையம், கால்நடை மருத்துவமனைகளுக்கான தரம் உயர்த்துதல், வீரானனுடைய அந்த வீரானன் திட்டம் நடைமுறையை கொண்டு வந்து அதனை இதுபடி செயல்படுத்தியது. முல்லை பெரியாறு அணையில் நீர்த்தேக்கத்தை உயர்த்தி
136 அடியில் இருந்து 142 அடியாக உயர்த்தி காட்டியவர், சரித்திர சாதனையை படைத்து விவசாயிகளுடைய வாழ்வில் ஒளியேற்றியவர். முல்லை பெரியாறு அணையுடைய நீர்த்தேக்கம் என்பது 136 அடியாக இருந்தது, அதனை 142 அடியாக இருந்தது. விவசாயிகளுடைய கனவு, விவசாயிகளுடைய பல்வேறு கட்ட போராட்டங்கள், இவற்றையெல்லாம் கடந்து சட்ட போராட்டம் நடத்தி புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் இந்த திட்டத்தை, அதாவது இந்த முல்லை பெரியாறு அணையுடைய நீர்மட்டத்தை உயர்த்தி விவசாயிகளுடைய கண்ணீரை துடைத்தார். மழைநீர் சேகரிப்பு திட்டம், அதாவது இந்தியாவிற்கே முன்மாதிரியான பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்த புரட்சித் தலைவி, நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்காகவும், குறிப்பாக தமிழகத்தில் குடிநீர் பிரச்சனைகள் எப்போதும் வராமல் இருப்பதற்காகவும், நீர் பிரச்சனை எப்போதும் இரு மக்களுக்கு ஏற்படாமல் இருப்பதற்காகவும் இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை அறிமுகம் செய்தார். இந்த திட்டம் மக்களிடம் பெருத்த வரவேற்பு பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் திட்டத்தை புரட்சித் தலைவி அவர்கள் கொண்டு வந்தார்கள். மீனவர் நலன், மீன் பிடிக்கக்கூடிய படகுகளுக்கு கட்ட 30 லட்சம் மானியம் அரசு சார்பில் வழங்கப்பட்டது. மீன்பிடி தலைக்காலம் ஏற்படுகிற போது மீனவர்களுக்கு 1000 ரூபாயாக வழங்கப்பட்ட உதவித்தொகை புரட்சித் தலைவி காலத்திலே 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டது. சென்னையில் பல்வேறு பகுதிகள், உள்புற பகுதிகள் செல்வதற்காக மக்களுக்கு போக்குவரத்து வசதிகள் இல்லை, பேருந்துகள் இல்லை என்பதால் மினி பேருந்து தொடங்கப்பட்டது. இந்த பேருந்து மூலமாக பல்வேறு பகுதிகள், சென்னை அதாவது சென்னை நெல்சன் மாளிகையிலிருந்து சூளைமேடு, வடபழனி, கோடம்பாக்கம் செல்லக்கூடியவர்கள், அதேபோன்று கோயம்பேட்டிலிருந்து சாலிகிராமம், மாநகரம், அந்த விருகம்பாக்கம், வளசரவாக்கம் போன்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் என பல்வேறு இடங்களில் இந்த பேருந்து மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு உதவியாக, மக்களுடைய செலவை குறைக்கக்கூடிய விதமாக இருந்தது. இதையெல்லாம் அன்றைக்கு உணர்ந்த புரட்சித் தலைவி அவர்கள் இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தினார்கள். இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு, மக்களுக்கு அங்கு வழங்கக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கக்கூடிய திட்டம், கோயில்களுக்கு செல்லக்கூடியவர்கள், குடும்பங்களோடு செல்லக்கூடியவர்கள் அந்த அன்னதானத்தை பெற்று அவர்கள் சாப்பிடுவதற்கு ஏதுவாக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதேபோன்று இந்து மக்கள் மானசரோவர் யாத்திரை செல்லக்கூடியவர்களுக்கு 40,000 மற்றும் முக்கிய அந்த நாத் யாத்திரை, அதாவது வடக்கு பகுதியில் அந்த மானசரோவர் போன்ற பகுதியில் செல்லக்கூடியவர்களுக்கு 10,000 நிதியுதவி என அந்த நிதியுதவிகள் வழங்கப்பட்டது. மாற்றுத் திறனாளிகள் சிறப்பு வசதிகள் கொண்ட பேருந்துகளை அறிமுகம் செய்தார்கள். சாதாரண பேருந்துகளில் மாற்றுத் திறனாளிகள் ஏறுகிற போது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சிரமங்கள் எல்லாம் அறிந்து அதனை செய்து கொடுத்தார்கள். ஜெருசலம் புனித யாத்திரை செல்லக்கூடியவர்களுக்கு 20,000 நிதியுதவி புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் வழங்கினார்கள். தமிழ்நாடு முழுவதும் 68 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை தொடங்கி அதனை செயல்படுத்தினார்கள். 2013 உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்ற சென்னையில் வெற்றிகரமாக நடத்த முடிவு செய்யப்பட்டது. அதனையும் நடத்தி காட்டினார்கள். அரசு பள்ளி விளையாட்டு பயிற்சிகளுக்கு மதிப்பூதியமாக 15,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கினார்கள். தேசிய மாணவர் படைக்கு என தனியாக ஒரு பயிற்சி அகாடமியை உருவாக்கி கொடுத்தார்கள். விளையாட்டு அகாடமியில் பயிற்சி பெறக்கூடிய விளையாட்டு வீரர்கள் சத்தான சமச்சீர் உணவை உண்பதற்காக நாள் ஒன்றுக்கு 250 ரூபாய் அவர்களுக்கு அரசு சார்பிலே வழங்கப்பட்டது. அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த நேரு ஸ்டேடியம் புத்தம் புதிதாக நவீனம் வசதிகளை மாற்றக்கூடிய ஒரு திட்டத்தை அறிமுகம் செய்தார்கள். குறிப்பாக அந்த இலங்கையிலே இருக்கக்கூடிய பொருளாதார அந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கு தடை விதிக்கக்கூடிய அந்த சட்டத்தை சட்டமன்றத்திலே நிறைவேற்றி இலங்கை மக்களுடைய பொருளாதார பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொண்டு வந்தார்கள். சுதந்திர போராட்ட வீரர்களுடைய மாத ஓய்வூதியம் 12,000 உயர்த்தி வழங்கினார்கள். தமிழ்நாட்டில் அனைத்து மசூதிகளிலும் ரமலான் காலத்தில், ரமலானுடைய சிறப்பு நோன்பு காலத்திலே 4,000 டன் அரிசி இலவசமாக இஸ்லாமிய மக்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். இன்றைக்கு புரட்சித் தலைவனுடைய பிறந்தநாள் விழாவிற்கு புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வருகிற பொழுது இஸ்லாமிய மக்கள் ஏராளமானோர் திரண்டு உற்சாக ஒரு வரவேற்பை அளித்திருக்கிறார்கள். வருகிற தேர்தலாக இருக்கட்டும், எப்பொழுதுமே இஸ்லாமிய மக்களுடைய, சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலனாக அதிமுக விளங்கி இருக்கிறது. புரட்சித் தலைவர் காலம் தொட்டு, புரட்சித் தலைவி காலம் தொட்டு அது இருந்திருக்கிறது. எனவே இன்றைக்கும் இஸ்லாமிய மக்கள் உற்சாகமாக அவரை வரவேற்ற அந்த காட்சிகளும் இன்றைக்கு நம்மால் பார்க்க முடிந்தது. ஏராளமானோர் அந்த வரவேற்பை அளித்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு ஆதரவு பெருகி வருகிறது. ஏராளமான மக்கள் தங்களுடைய ஆதரவை நேரடியாக களத்தில் இறங்கி கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை இன்றைக்கு பார்க்க முடிந்தது. அதேபோன்று தம மனநலம் பாதிக்கப்பட்டோரை மீட்பதற்காக மனநல மறுவாழ்வு மையங்கள், மனநல சிகிச்சை மருத்துவமனைகள், இல்லங்களில் சேர்த்தல் உள்ளிட்ட பல்வேறு அந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தார். அம்மா பூங்கா, அதில் உடற்பயிற்சி கூடங்கள் திறந்து வைத்தார். அரசு பல்லூரி, அரசு கல்லூரிகளிலே ஆண்டு விடுப்பு நாட்களை 30-35 உயர்த்தி ஆணை பிறப்பித்தார். பேருந்து நிலையங்கள், தாய்மார்கள் பாலூட்டக்கூடிய அறை, ரயில் நிலையங்களிலே பாலூட்டக்கூடிய அறையை திறந்து வைத்தார். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தாய்மார்கள் வெளியில் செல்லுகிற போது குழந்தைகளுக்கு அவர்கள் ஏற்படுகிற அந்த பசியை போக்குவதற்காக, ஒரு தனிப்பட்ட முறையில் அவருடைய அசௌகரியங்களை களைவதற்காக இப்படிப்பட்ட ஒரு தாய்ப்பால் ஊட்டக்கூடிய ஒரு அறையை திறந்து வைத்து தாய்களுடைய மனநிலையை புரிந்த தாயாக இருந்து செயல்படுத்தியது
அது முக்கியமான ஒரு திட்டம்.